ஒவ்வொரு ஹெல்மெட்டுக்கும் தனித்தனி கேர் இருக்கும். ஏஜிவியில் பண்ணுறோம், ஸோ அந்த ஃபினிஷிங் பிசுறு தட்டாமல் இருக்கணும். பார்த்தீங்கன்னா ரைடெக்ஸ் டைட்டானியம் கிளாசி பிளாக் இது. பிளெயின் பிளாக் ஹெல்மெட்டை நம்ம ஏஜிவி மாதிரி பெயிண்ட் கஸ்டமைசேஷன் பண்ணிருக்கோம். இதுவுமே வந்து ரைடெக்ஸ் டு ஏஜிவி கன்வெர்ட். ₹2000 ஹெல்மெட்டா இது? ஆனால் இது வேகான்னா பார்த்தீங்களா ப்ரோ, அங்கே நிற்கிறீங்க ப்ரோ. நம்மளோட ஏஜிவி கேவன் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஒர்க்கு போயிட்டு திருப்பி இதுக்கெல்லாம் வரல. டிகிரி ஃபைனல் எக்ஸாம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த ஒர்க்கில் இறங்கிட்டோம். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நதர் எபிசோட். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக்கர்ஸ் மாடல் சென்னையில் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டிலேயே வந்து, ஐ மீன் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு வந்து ஹெல்மெட் கஸ்டமைசேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுற முதலாளி. இன்றைக்கி நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா, நம்ம ஹெல்மெட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணி நிறையா பெயிண்டிங் அடிச்சிருக்கோம். ஸோ அதை காட்டுறதுக்கு தான் இந்த எபிசோடு. நம்மளோட ஏஜிவி கேவன் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்போ பிளாக் கலரில் வாங்கியிருந்தோம். அந்த பிளாக் கலர் வெர்ஷன் வந்து ஆஃப்டர் 2 இயர்ஸ் லைட்டாக வந்து டல் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏஜிவி கேவனில் உள்ள வின்டர் டெஸ்ட் எடிஷன் நம்மளோட பழைய ஹெல்மெட்டு தான், அதே வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே வந்து கிளியர் கோட்டிங் அடிச்சதுனால உங்களுக்கு அந்த ஸ்மூத் ஃபினிஷும் எல்லாமே சேர்த்து இங்கே வந்திருக்கும். ஏஜிவி கேவன் பிளாக்கை வந்து ஏஜிவி கேவன் வின்டர் டெஸ்ட்டாக மாற்றிருக்கோம். அட் த சேம் டைம் நிறைய ஹெல்மெட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ இது வந்து எதுலேருந்து கன்வெர்ட்டட் டு ஏஜிவி ப்ரோ? பார்த்தீங்கன்னா ரைடெக்ஸ் டைட்டானியம் கிளாசி பிளாக் இது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6290 ஹெல்மெட்டோட காஸ்ட். அது பிளெயின் பிளாக் ஹெல்மெட்டை நம்ம ஏஜிவி மாதிரி பெயிண்ட் கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்கோம். இது பேர் என்ன கன்ஃபியூஸ் ஆகலாமா, இது வந்து ரெப்ளிகா ஹெல்மெட்டு. ரெப்ளிகா ஹெல்மெட்க்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பெனிஃபிட்ஸ் நான் சொல்லிடுறேன். ரெப்ளிகா ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் கிடைக்காது, ஒன் டைம் பர்ச்சேஸ் தான். இந்த மாதிரி ஹெல்மெட் எடுக்கிறதுல பண்ணி இந்த மாதிரி ஹெல்மெட் வாங்கி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்னா, ரெகுலரான ஸ்பேர்ஸ் மெக்கானிசம் வைசர் பேடிங்கும் கிடைக்கும். ஸோ நாங்கள் இந்த ஹெல்மெட்டை நீங்கள் லாங் டேர்மும் யூஸ் பண்ணலாம், லாங் டேர்மாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து ரைடெக்ஸ் டு ஏஜிவி கன்வெர்ட். ஓகே, இந்த பெயிண்ட் ஃபினிஷ். இதோட மாடல் நேம் ப்ரோ? ஃப்ளேமிங்கோ ஏதோ சம்திங் சொன்னீங்களா? ஃப்ளேம் ஃப்ளேம் அம்மா. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கேவன் வேகா ஆத்தாடி எடு அப்புறம் இப்படி சொல்லிட்ட. இது வந்து வேகாலேருந்து ஏஜிவி கேவானா கன்வெர்டட் வின்டர் டெஸ்டா. ₹2000 ஹெல்மெட்டா இது? சத்தியமா நல்ல நம்ப முடியல ப்ரோ, ஆனால் இது வேகான்னா பார்த்தீங்களா ப்ரோ, அங்கே நிற்கிறீங்க ப்ரோ. ஸோ நம்ம ஷாப் பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க ப்ரோ. நம்ம ஸ்டோர் பார்த்தீங்கன்னா பைக் ஆக்சசரிஸ் ரைடிங் கியர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஸ்டோர் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா வடப்பள்ளி, சென்னை வடப்பள்ளியில் லொக்கேட் ஆயிருக்கு. இப்போ கூகுள் மேப்ஸில் பைக்கர்ஸ் மாடல்னு போட்டாலே நம்ம ஸ்டோர் லொக்கேஷன் வந்துடும். அதை தவிர்த்து நமக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் இருக்குது, ஸோ அதோட லிங்க்கும் கொஞ்சம் கீழே கொடுத்துருங்க ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. ஸோ ஷாப்போட நேம் அண்ட் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அவங்க காண்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஹெல்மெட் வச்சுருந்தாலும் சரி, வேகா வச்சுருந்தாலும் சரி, ஆக்சர் வச்சுருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி பெயிண்டிங்கும் பண்ணி இங்கே கொடுக்குறாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்கள் பட்ஜெட்டில் வந்திருந்தால் தாராளமாக இங்கே ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ டாக்கோட ஆத்தரைஸ்டு டீலர். இங்கே சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு தடவை பைக்கர்ஸ் மாடல் விசிட் பண்ணுங்கள். ஸோ எல்லா விதமான ஹெல்மெட்ஸு, ரைடிங் கியர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த வேகா ஹெல்மெட் எவ்வளோ ஆக்சுவல் ஆகுது? ஹெல்மெட் 1800, பெயிண்டிங்கு 3000 ரூபா. என்ன ப்ரோ இது நியாயமாக இருக்கு? இல்லை ப்ரோ, அந்த 3000 ரூபாய்க்கு ஹெல்மெட் வாங்கிடலாம்ல ப்ரோ. ஓகே, கஸ்டமர் விருப்பம், அவருக்கு விருப்பமாக இருக்கு, அதனால இது ஒன்று. நிறைய பேருக்கு வந்து இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, பிடிச்சவங்க அந்த மாதிரி இருக்குன்னா ப்ரோ இதை அப்படி பண்ணிக்கிறோம். ஓகே, சென்டிமெண்ட் ஃபேக்டர், அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்க்கு தான் பண்ணுறது, நாங்கள் யாரையும் புஷ் பண்ணுறது கிடையாது. ஓகே ஓகே. ஸோ ஒரிஜினலுக்கும் ரெப்ளிகா ஹெல்மெட் போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்மெட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ஃபார் தி வேல்யூ ஃபார் மணி. ரெப்ளிகாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்மெட்டில் பண்ணியிருக்கோம். அப்படியே அச்சு பிசுறாமல் ஒன்றா இருக்குது ப்ரோ. ஆனால் இது ₹2000 ஹெல்மெட்டு, இது ₹15000 ஹெல்மெட்டு. இது இப்போ எவ்வளோ ப்ரோ? ஆக்சுவலாக 30,000 வருமா? அதனால இது கொஞ்சம் டிமாண்ட் கூட, நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ட்ரீமான ஒரு ஹெல்மெட். ஸோ அது இந்த மாதிரி பண்ணி இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.
எனக்கு கலர் பிடிச்சிருக்கு. அதனால ரேஜிவில முக்கவாசி நியான் கலர்ஸ் தான் அதிகமாக இருக்கும், பார்த்தோன்னே ஃப்ளாஷியாக இருக்கும். அந்த ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் அது கம்ப்ளீட் ப்ரீமியம் டோட்டலாக வரும். ஓகே, பட் அந்த ஃப்ளேவரில் உங்களுக்கு ஹெல்மெட் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே. எந்த பெயிண்டிங் அதிகமாக இங்கே வந்து நிறையா விரும்பி வராங்க? விண்டர் டெஸ்ட். விண்டர் டெஸ்ட் தானா? விண்டர் டெஸ்ட் தான் அதிகம். எந்த கஸ்டமருமே நான் வந்து இது வந்து போட்டு ஏஜிவின்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணணும்னு யாருமே பண்ணுறது கிடையாது. ஓகே, எல்லாருக்குமே இந்த கிராஃபிக்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. நார்மலாக நீங்கள் வாங்குற கிராஃபிக்ஸ் எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த கிராஃபிக்ஸ் பிடிச்சிருக்கு அதனால நான் போடுறேன். எனக்கு ஃபோட்டோஸ் நல்லாயிருக்கும், அதுதான் கான்செப்ட். தவிர மற்றவங்கள வந்து ஏஜிவின்னு ஏமாற்றணும் அதுக்காக இந்த மாதிரி எந்த கஸ்டமருமே வாங்கினது. எல்லாருமே ஜென்யூனாக ப்ரீஃபாக சொல்லிடுறாங்க எங்களுக்கு, ஓ எனக்கு பார்க்க பிடிச்சிருக்கு, எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. என் பட்ஜெட் 30,000 கிடையாது, ஒரு 5,000 அதுக்குள்ளே முடிச்சு கொடுங்க தான் பண்ணித்தரேன். பட்ஜெட் கேட்டகரியில் மாடிஃபிகேஷன் அவ்வளோதான். ரைட், ஹெல்மெட் கஸ்டமைசேஷன் ஸோ அப்படி ஒரு டூல் புதுசாக வந்ததுனால கஸ்டமர்ஸ்க்கும் ஓகே ரைட்டு, அவங்க பிடிச்சது தாராளமாக பண்ணிக்கலாம். இது எத்தனை வருஷமாக ப்ரோ ஆக்சுவலாக அந்த கஸ்டமைசேஷன்ற? 1 இயர் அந்த கஸ்டமைசேஷன். ஸோ பிகினிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ரிசல்ட்டை பொறுத்து தானே, ரிசல்ட்டை பொறுத்து ஸ்டார்டிங்லேருந்து பண்ண ஆரம்பித்தோம். கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலராக வந்து ஓகே பழைய ஹெல்மெட்டா இருக்கும் இல்ல புது ஹெல்மெட்டா இருக்கும், எந்த ஹெல்மெட் வாங்கினாலும் பேசிக்கா வந்து இந்த பேஸ் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிடுவோம் கம்ப்ளீட்டா. இந்த நீங்க பாக்குற இந்த நியான் ஷேடை வந்து பெயிண்ட் பண்ணிடுவோம். அதுக்கு பின்னாடி இன்கேஸ் ஹெல்மெட்ல டேமேஜ் இருந்ததுன்னா அதை லெவல் பண்ணிட்டு அதுக்கு பிரைமரி ஏற்றிட்டு பேஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த கலர் டார்க்கான கலர் ஏற்றி நம்ம முடிச்சிருவோம். செகண்டரி லெவல் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வினைல், ஸோ ஸ்டிக்கர்ஸ், ஸோ பேசிக் டேம்ல சொன்னால் ஸ்டிக்கர்ஸ், இது எல்லாமே ஸ்டிக்கரில் அந்த ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலே கிளியர் கோட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கிளியர் கோட் அடிச்சுட்டா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து பிரிஞ்சு வர்றதுக்கான சான்சஸே கிடையாது. ஓகே, இது வரவே வராது, கிளியர் கோட் அடிச்சா. ஆமாம், ஓகே. ஸோ அந்த பிளாஸ்டிக் லேயர் மாதிரி ஒரு ஷீட் இருக்குல்ல, ஸோ அதுதான் கிளியர் கோட்டு. கரெக்டாக, அதுதான் கிளியர் கோட்டு. ஸோ கிளியர் கோட் மேலே நம்ம பாலிஷ் பண்ணி நம்ம கொடுத்துட்றோம். ஓகே, ஸோ உங்களுக்கு இதுதான் என்டையர் ப்ராசஸ் இது. ஸோ இப்போ இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா மற்ற பிரிஞ்சு வரதெல்லாம் இருக்காது, இந்த ஹெல்மெட்டும் உங்கள் ரெகுலரான ஹெல்மெட் மாதிரி ஃபேட் ஆகும். ஓகே, பட் என்னோட ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கு ஃபேட் ஆக ஆரம்பிச்சது. சேம் அதே ரிசல்ட் ஏதாவது இருக்கும் யூசேஜ் பொறுத்து. யூசேஜை பொறுத்து நீங்கள் அதே மாதிரி வெளில வச்சுட்டு போகிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே, ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ரோ, இதுக்கு ப்ராசஸ் டைம் வந்து ரொம்ப அதிகம் ப்ரோ. இதோட ப்ராசஸ் டைம் ஸோ நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக இதுக்கான டைம் வந்து கஸ்டமர்ஸ்க்கு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 டேஸ். அது ஏன்னா கம்மியாகவும் அதிகமாகவும் இப்போ அட்டிய டைம் பார்த்தீங்கன்னா இப்போ இதே மாதிரி ஒரு பேச்சில் ஒரு 30 ஹெல்மெட்ஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து ப்ராப்பராக பண்ணுறதுனால அந்த டைமிங் எடுக்கும். ஓகே, ஸோ அந்தந்த பெயிண்ட் வந்து செட் ஆகிற ப்ராசஸ்னால டைம் இருக்கக்கூடாது. ஓகே, அதே மாதிரி கஸ்டமர் நினைப்பாங்க 30 ஹெல்மெட் தானே ரெகுலராக பண்ணிட்டு முடிச்சுக்குவாங்க. இப்போ ஒரு ஒரு ஹெல்மெட்டுக்கும் தனித்தனி கேர் இருக்கும். ஓகே, இப்போ உங்கள் ஹெல்மெட்டு இப்போ வரும்போது அதுக்கான தனி இது இருக்கும், ஏன்னா ஏஜிவியில் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபினிஷிங் பிசுறு தட்டாமல் இருக்கணும், இவ்வளோ விஷயம் இந்த ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டு தான் பண்ணுறது. அதான் டைம் கன்சியூம் ஆகும், அந்த 2-3 வீக்ஸ் டைம் நான் இதுக்கு தான் இதுதான் அந்த ரீசன். ஸோ சொல்கிறவங்க ஈஸியாக இருக்குது, எதுக்கு 15 நாள் பெயிண்ட்டு கோட்டு கிளியர் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லுவாங்க. அது ப்ராசஸ் இருக்குது, ப்ராசஸ்க்கு அதிகம். அது ஃபினிஷிங் வரலன்னா அப்புறம் நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து அது ஒர்க் ஆஃப் இல்லாமல். ஸோ கைஸ், உங்கள் எல்லாத்துக்குமே என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஹெல்மெட்டை இங்கே பெயிண்டிங்கோ கஸ்டமைசேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸே வந்து ஒரு 2 வீக்ஸ் ப்ராசஸ். ஸோ அதை வந்து உங்கள் மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவே சொல்கிறேன், நாங்கள் வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஹெல்மெட் பண்ணி வந்து ஃபினிஷிங் எங்களுக்கு பர்சனலாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் திருப்பி பண்ணிடுவோம், திருப்பி ரீவொர்க் ஆகும் பண்ணியிருக்கோம். கஸ்டமருக்கே தெரியாது, கஸ்டமர் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுக்கே அது பிடிக்கல. சம்டைம்ஸ் இந்த ஏஜி பேட்டர்ன்லேயே சொல்கிறேன், இந்த கலர் வந்து டோன் லைட்டாக எல்லோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பெயிண்டிங்கில். ஓகே, ஸோ அதை நாங்கள் திருப்பி எல்லாமே ப்ராசஸே மாற்றி நீயான் நடிச்சு திரும்பிலாம் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, மறுபடியும் அதுதான் கான்செப்ட். உங்கள் எங்களுக்கு ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் தான் நாங்கள் உங்களுக்கே ப்ரெசென்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகே, ஆனால் எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு ப்ரோ. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோடய டிஃபால்ட் பெயிண்டே கிடையாது, இங்கேயும் வந்து கிளாஸி அடிச்சிருக்கீங்க. நான் நினச்சேன் சரி ஓகே இங்கே மட்டும்தான் ஸ்டிக்கரிங் நடக்கும், இங்கெல்லாம் வந்து அப்படியே என்ன ஸ்டாக்ல இருந்தது அப்படி தான் இருக்கும்னு, பட் அப்படி இல்லை, மேலேயே பெயிண்ட் பண்ணிங்க. அட் த சேம் டைம் இங்கே பேக் சைட்லேயும் அந்த கிளாஸி ஃபினிஷும் அப்படியே வந்துருக்கு. இன்னும் ஒரு 2-3 டேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா லெவல் ஆகிடும், லெவல் ஆயிரும். ஆமாம், டைம் ட்ராவலர் முதலாளி, டைம் ட்ராவலர் மாதிரியே இருக்கிற முதலாளி இவர் தான். ஆரம்பிக்கிறதுக்கான மோட்டிவ் அதே மாதிரி எதனால இப்படி ஒரு பிஸ்னஸில் இறங்கணும்னு ஒரு ஐடியா ப்ரோ, வாட் இஸ் தி ரீசன் பிஹைண்ட் இட்? பைக்கிங் பைக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ரிலேட்டாக பிஸ்னஸ் பண்ணால் ரொம்ப எங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஈடுபாடோட ஈடுபாடோட அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் லெவல், லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டோட்டலாக வரேன். ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஒர்க்கு போயிட்டு திருப்பி இதுக்கெலாம் வரல, டிகிரி ஃபைனல் எக்ஸாம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த ஒர்க்கில் இறங்கிட்டோம். நீஸாக கழுதுகிறாரு, அவ்வளோதான் அவ்வளோதான். உங்கள் தாடிக்கெலாம் எவ்வளோ ஃபேன்ஸ் தெரியுமா ப்ரோ?